வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இன்றைய வேக வாழ்க்கையிலே மனித மனமானது அதிக பதட்டத்துடன் காணப்படுகின்றது. அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்திய யோகிகள் விபரீத கரணி என்ற பயிற்சியை நமக்கு கற்பித்துள்ளார்கள். அந்த விபரீத கரணி என்பது சர்வாங்காசனில் கொஞ்சம் ஆஃப் போஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இரத்த சுழலானது கீழ்முகமாக கொண்டே இருக்கின்றது. புவியீர்ப்பினால் கீழ்முகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அதை ஒழுங்குபடுத்தி மேல் முகமாக கொண்டு வந்து மூளையிலேயே உள்ள செல்களுக்கெல்லாம் அதை பரவ செய்கிறதுக்கு விபரீத கரணி என்பது அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்ட் மாதிரி நமக்கு வேலை செய்யும். விபரீத கரணியை செய்ததற்கு பிறகு அதற்கு மாற்று ஆசனமாக உஷ்ட்ராசன், அது காற்றோட்டத்தை சரி செய்யும். விபரீத கரணி இரத்த ஓட்டத்தை சரி செய்யும். உஷ்ட்ராசன் கேமல் போஸ் என்று சொல்வார்கள், அது காற்றோட்டத்தை சரி செய்யும். இவை இரண்டும் சரியாகும் போது வெப்ப ஓட்டம் ஹீட் கண்டிஷன் கரெக்டாகிடும். இது மூணும் சரியாகும் போது கருத்தோட்டம் மைண்ட் ஃபங்க்ஷன் தாட் ஃபங்க்ஷன்ஸ் தாட் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆகும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு உதவும். அதிக வேக வேலையிலே அதிக வேலை பலுவோடு இருப்பவர்கள் அவசியம் செய்து பயன்பெற வேண்டிய ஒரு முக்கியமான பயிற்சி. இன்றைய காலகட்டத்திற்கு இந்த ஜெட் ஏஜில் இதை எல்லோரும் செய்யுமாறு அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இப்பொழுது விபரீத கரணி என்ற பயிற்சியை செய்து காண்பிக்கப்படும். வாழ்க வளத்துடன். அப்படியே நார்மல் பொசிஷனில் ரெண்டு பேரும் உட்காருங்க. வாழ்க வளத்துடன். இப்போ கால் நீட்டி படுங்க. இப்போ ரெண்டு கால் முட்டியும் மடக்குங்க. அப்படியே மெதுவாக காலை தூக்குங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் மூக்கு நுனிய பார்ப்பீர்களேயானால் பேஷன்ஸ் டெவலப் ஆகும், பொறுமை அதிகரிக்கும். நாசிக்கற்க திருஷ்டி என்பார்கள். இறக்கும்போது காலை மெதுவாக மடக்கி முட்டியை முகத்துக்கிட்ட கொண்டு வந்து கையை கீழே வச்சு அப்புறம் எடுப்பார். இப்போ கால் நீட்டிட்டு நெக்கை லெஃப்ட்டு ரைட் அப்படியே கொஞ்சம் திருப்பணும். வாழ்க வளத்துடன். இப்போ எந்திரிச்சு உட்காந்துக்குங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு உஷ்ட்ராசன். வாழ்க வளத்துடன். இப்பொழுது சுகாசனத்திலே அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு அடுத்ததாக விபரீத கரணி செய்து முடித்ததற்கு பிறகு உஷ்ட்ராசனா கேமல் போஸ், அது காற்றோட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி. சங்கன் செஸ்ட் என்று சொல்வார்கள், கூட்டு மார்பு, அந்த குறைபாடை நீக்கி மார்பு எலும்பையெல்லாம் பலப்படுத்துவதோடு நுரையீரலையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியானது விபரீத கரணிக்கு மாற்று ஆசனமாக விளங்குகிறது. இதையும் அவசியம் செய்ய வேண்டும். வாழ்க வளத்துடன். வாழ்க வளத்துடன். வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்போ குதிகால்களிலே கைகளை வைத்து அப்படியே பேக் நல்லா ஆர்ச் பண்ணி நல்லா மூச்சை இழுத்து விடணும். இப்போ மெதுவாக வந்து உட்காந்துட்டு திரும்ப இன்னொரு தடவை செய்யலாம். ரெடி. ஹீல்ஸில் கையை வச்சு பேக் நல்லா ஆர்ச் பண்ணணும். ஓகே. வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். இந்த இரண்டு பயிற்சிகளையும் காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். வெளியிலே நீண்ட நேரம் அலுவல்களை முடித்துவிட்டு இல்லத்திற்கு திரும்புவோர், வேறு எதுவும் செய்ய முடியலைன்னா கூட இந்த ரெண்டு பயிற்சியை செஞ்சால் திரும்ப எனர்ஜி ரீஜெனரேட் ஆன மாதிரி இருக்கும். புது புத்துணர்வும் புது தெம்பும் ஏற்படும். இதனை முறையாக பயின்று பலன் பெற வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளத்துடன்.